வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன். மதுரை அனுப்பானடையில் உள்ள மதுரை காந்தி என்.எம்.ஆர் சுப்பிராமன் மகளிர் கல்லூரியில் புதிய மாணவிகளை உற்சாகத்துடன் வரவேற்கும் விழா கல்லூரியின் முதல்வர் கோமதி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. புதிதாக கல்லூரிக்கு வந்த மாணவிகளை சீனியர் மாணவிகள் பேண்ட் வாத்தியத்துடன் பலூன் கீச்செயின் கொடுத்து உற்சாகத்துடன் வரவேற்றனர். மேலும் மாணவிகளின் பெற்றோர்களையும் சீனியர் மாணவிகள் அன்புடன் வரவேற்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிகழ்வில் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் மஹிமா, நிர்வாக அதிகாரி ஸ்ரீரேகா மற்றும் கல்லூரியின் துணைத் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகர். வணக்கம். மதுரை காந்தி என்.எம்.ஆர் சுப்பிராமன் மகளிர் கல்லூரியுடைய பிரின்சிபல் டாக்டர் கோமதி பேசுகிறேன். இன்னைக்கு வந்துட்டு எங்க கல்லூரியில முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த மாணவிகளுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் வந்து ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்றது நம்முடைய கல்லூரியை பற்றிய விளக்கங்கள் எல்லாமே என்ன அப்படிங்கிறது மாணவிகளும் அவங்களுடைய பெற்றோர்களும் நல்ல வகையில அறியணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம கல்லூரியுடைய சிறப்பே என்ன அப்படின்னு சொன்னினா ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி. ஏன்னா இப்ப வந்துட்டு எவ்வளவுதான் பெரிய பெரிய கல்லூரிகள் வந்தாலும் பெரிய பெரிய படிப்புகளை கொடுத்தாலும் ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னு சொன்னா எதுவுமே வந்துட்டு லைஃப்ல சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய முழு மூச்சா வந்து எடுத்துட்டு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம கல்லூரியுடைய லோகோவே வந்து கல்வி ஒழுக்கத்தால் சிறப்புறும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதனுடைய சிறப்புகளை வந்து வலியுறுத்தி ஒழுக்கம் தவறாம நல்ல மாணவிகளா மேம்பட்ட வகையில 3 வருட கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு இந்த சிட்டிசனுக்கு நல்ல இந்த சொசைட்டிக்கு நல்ல ஒரு குடிமகளை கொடுக்குற அந்த பெருமை எங்க காலேஜுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட நடத்திட்டு இருக்க நம்ம கல்லூரியுடைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமை வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எஸ் பஹிமா, மதுரை காந்தி என்.எம்.ஆர் சுப்பிரமணியன் கல்லூரியோட துணை முதல்வர். இன்னைக்கு எங்களோட கல்லூரியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாம் ஆண்டு மாணவிகளை காலேஜ் ஓபனிங் டே இன்னைக்கு நடந்தது. அந்த நிகழ்வுல பேரண்ட்ஸையும் கலந்துக்க சொல்லியிருந்தோம். பேரண்ட்ஸும் ஆர்வமா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமா வந்து இன்னைக்கு காலேஜுக்கு வந்திருந்தாங்க. இதுல ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களோட வரவேற்ப விதத்தை தான் வந்து எல்லாருமே அப்ரிசியேட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா வரும்போது அவங்கள உற்சாகமா இருக்கணும்ன்றதுக்காக பேண்ட், பலூன், கீ செயின்ஸ் இதெல்லாம் கொடுத்து அவங்க எல்லாரையும் நாங்க வெல்கம் பண்ணியிருந்தோம். சோ பசங்களோட இன்வால்மெண்ட், ஃபீட்பேக் இதெல்லாமே கேட்கும் போது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ஷேர் பண்ணாங்க. எங்களுக்கு இது வந்து ஒரு உற்சாகமான தினமா இருந்தது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்க கல்லூரி நிர்வாகத்துக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நான் ஜெயந்திபுரத்துல இருந்து வரேன். காலேஜ் அங்கங்கன்னு தேடுறப்ப எனக்கு எந்த காலேஜும் அங்கே இது பண்ணல. அதுவும் பாய்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் ஒன்னா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அப்புறம் கடைசியில மதுரையில அனுப்பானடியில் உள்ள காலேஜ் மதுரை காந்தி என்.எம்.ஆர் சுப்ராம் காலேஜ் வந்து சீட் கேட்டோம். மார்க்கை வந்து அவங்க எதுவுமே எதிர்பார்க்கல. இருந்தாலும் என் மகன் 450 இருக்கு. மித்த பிள்ளையில கம்மியா எடுத்தாலும் அவங்க மார்க்கை பத்தி எதுவுமே கேட்கல. வந்தோம் காலேஜ் இது இப்படி சொன்னாங்க. எல்லாம் அந்த போன் யூஸ் பண்றது, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறமேட்டு யார் வந்தாலும் ஃபேமிலி ஃபோட்டோ கேட்டாங்க. யாருமே பிள்ளைகளை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு எதுக்கும் இது பண்ணக்கூடாது, அதனால ஃபேமிலி ஃபோட்டோ கொடுங்க அப்படின்னாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் மித்த காலேஜ்லலாம் பாய்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு பிடிக்கலை. இங்கே வந்து ஒன்லி கேர்ள்ஸ் மேடம் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப வந்தப்பயே பிடிச்சிருந்துச்சு. அதனால என் பிள்ளை எங்கேயும் சேர்க்காம நாங்கள் இங்கேருந்து நாங்கள் ஜெயந்திபுரத்துல இருந்து வரனால என் பிள்ளை வந்து பஸ் ஏறி வர முடியாதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அதையும் மீறி இங்கே வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம். தேங்க்யூ. ஹாய், என்னோட பேர் வந்து விஷ்ணு பிரியா. நான் சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். நான் வந்து 565 மார்க் வந்து அங்கேயும் நான் ஹிஸ்ட்ரி குரூப்ல தான் படித்தேன். எனக்கு வந்து ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணும்னா ரொம்ப ஆசை. அதனால தான் வந்து நான் பிஏஹிஸ்ட்ரி இந்த காலேஜில் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். நான் வந்து மார்க் எடுத்ததுக்கப்புறம் மதுரையில் எந்த காலேஜில் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்குது, எந்த காலேஜில் வந்து பெஸ்ட்டாக கேர்ள்ஸ்க்கு சேஃப்டியாக அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து மதுரை காந்தி என்.எம்.ஆர் சுப்பிரமணியம் காலேஜ் ஃபார் உமன் இந்த காலேஜ் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது. அதனால இந்த காலேஜில் வந்து சேர்ந்தேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கு வந்து எந்த துறையில் போய் முன்னேறினாலும் பாதுகாப்பு அப்படின்றது வந்து கம்மியாக தான் இருக்குது கேர்ள்ஸ்க்கு. ஆனால் இந்த காலேஜில் படிக்கும்போது உங்களுக்கு 100% நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கலாம்.
எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரேமா, நான் அனுப்பநடியில இருந்து வரேன். நான் மதுரை காந்தி என்.எம்.ஆர் சுப்ராமன் காலேஜ்ல பிகாம் அண்ட் எம்காம் படிச்சு முடிச்சிருக்கேன். இப்போ அதே காலேஜ்ல கல்ச்சுரல் ஸ்டாஃபா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே பெருமையா இருக்கு, எனக்கும் சரி என்னோட பெற்றோர்களுக்கும் சரி. அது மட்டும் இல்ல, எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் ரொம்பவே பெருமையா இருக்கு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிரின்சிபல் மேம், வைஸ் பிரின்சிபல் மேம் அண்ட் ஏஓ மேம். ஸ்டடீஸை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மூலமா அதுல இருந்து அவங்கள வெற்றி பாதைக்கு கூட்டி போயிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் இல்ல, இனி வரப்போற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே என்னைய மாதிரியே அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கறேன். தேங்க்யூ.